ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம ஹென்றி வாகன் எழுதின பீஸுங்கிற போயமோட சம்மரியை பார்க்க போகிறோம். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஹென்றி வாகன். ஹென்றி வாகன் ஒரு வெல்ச் மெட்டாஃபிசிக்கல் போயட், ஆத்தர், டிரான்ஸ்லேட்டர், மெடிக்கல் ஃபிசிஷியன். அவரோட ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலக்ட், சென்டிலன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் செப்பரேட்டட். போயட் போயமை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் தனக்கு தானே பேசிக்கிறார். என்ன பேசிக்கிறாருனா, கடவுளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம செத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன காத்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஸ்டார்ஸ்க்கு பக்கத்தில் பின்னாடி வந்து ஏஞ்சல்ஸ்லாம் வாழறாங்க, அவங்க வந்து சொர்க்கவாசலை வந்து பாதுகாத்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல்ஸ்லாம் வந்து ஹெல்லுக்கும் ஹெவனுக்கும் சண்டை நடக்கும்போது காடுக்காக அவங்க தான் ரொம்ப பாடுபட்டு வேலை செஞ்சாங்க, ஃபைட் பண்ணி வின் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஃபைட் பண்ணுறதில், கடவுளுக்காக ஃபைட் பண்ணுறதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாங்க. எர்த்துக்கு மேலே, அதாவது பூமிக்கு மேலே கடவுள் வந்து அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருப்பார். அந்த இடத்துல எப்போவுமே எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் அமைதியாக அழகாக நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நம்மளோட பாவங்களை கழுவுறதுக்காக தான் பிறந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து போயட் வந்து தன்னோட ஃப்ரெண்டாக வந்து இதில் போயமில் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் சோல் கூட பேசுகிறதாகவும் சொல்லியிருக்காரு. நம்மளை வந்து விழிப்பாருங்க, கடவுள் வந்து நம்மளை வந்து நிறைய லவ் கொடுக்குறாரு, நம்மளை அன்பு செய்கிறாரு, நீங்கள் அந்த அன்பெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. ஏஞ்சல்ஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னாலுமே அந்த கட்டளையை மீறாமல் கண்டிப்பாக அதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. சொர்க்கத்தில் எப்போவுமே அந்த பீஸுங்கிற அமைதியான ஃப்ளவர் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஹெவனில் எப்போவுமே அழகாகவும் லவ் நிறைஞ்சும் ஹாப்பியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரோஸ் வந்து சிம்பலைஸ் பண்ணுறாங்க வெர்ஜின் மேரி கூட இந்த போயமில். போயட் வந்து தன்னோட ஃபுல் எனர்ஜியுமே கடவுளை பற்றி சொல்கிறதுக்காகவே இந்த போயமில் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து சால்வேஷனை கொடுப்பார், அதாவது பாதுகாப்பை கொடுப்பார் நம்மளுடைய சோல்ஸ்க்கு. அப்புறம் அவரோட பிளேஸ் தான் நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப பாதுகாப்பானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவரு தான் நம்ம மேலே எப்பவுமே லவ் கொடுத்துட்டே இருப்பார் மற்றவங்களை தவிர. அவர் மற்றவங்க போனாலுமே அவரோட லவ் வந்து நிரந்தரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கடவுளோட லவ் எப்பவுமே மாறாதுன்னு சொல்கிறாங்க. இதோட போய முடியுது. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.